swarasti la nanak. Ishwari. Apa? Ini kita modal-modalnya balik kepada. Asyik orang mengko. Padik kira cah, ni seperti nalar berwaganiyo. Adik badri ni biarlah pakai pora itu nalar berwagano. Ah? Sari pa. Prestasi ojo. Nanar pa. Indah vela orang kerja itu ke, unmeana reasonnya nan teri ma? Nalal teri, sir. Naa vela ilam erdap po, over nyati kerami manggaraman koi lipo ma. An damman udarul nalda, indah vela iya na kerjik. So, employment exchange number itu kepadela manggaraman number? Certainly, sir. Employment office ke service kurta deh, an damanggaraman dana, sir. 20th century liye itu daya periya joke. Excuse me, sir. Yes. Mary. Sir. He is Mr. Rajaram. Ini lerende Iverda orang department in charge. Iverek nama office file lalang suli kudu kawendi itu omporpu, oke? Oke. Halo, Mr. Rajaram. Namaskar, sir. I'm sorry. Namaskar, ma'am. Enera solre? Necklace kana ma? Ama ma. Marah itu kulitnya porace, necklace sekati yang biru lewesti pergi ka, kulit itu untuk pata necklace kano. Enda Anantu, unggah biru lewesti itu yang ada terpanggil ni. Ama, ini naga sambandha pata visio, ladies dan sambandha pata kono, nam batra mood ladies irka, komplain mana marah kita. Apri na matra ente per nangka da? Anantu, yangna sandega padriya ni? Unggah mela sandega padat ke? Na unnu payti karan le. Apri na i, iba mela unna sandega mana? Ama, awal ke, awam batra ente necklace mela urkan. அண்ணா, அந்த நெக்லஸை நான் எடுக்கலேனா? மஞ்சு, பயப்படாம உண்மையை சொல்லு, நான் ஒண்ணும் செய்ய மாட்டேன்டி. ஏய், அவதான் நகை எடுக்கிறேன் கிளியரா சொல்றா இல்ல. அப்புறம் என்னடா? ஏய், போடா. எங்கடி வச்சிருக்க? ஏய், என்னடா சும்மா அவள மிரட்ற? இறா. ஏய், இதான் நம்ம மஞ்சுவோட பட்டி, நீயே பாத்துக்க. சத்தியமா சொல்றேன்னா இது என் பெட்டிக்குள்ள எப்படி வந்ததுன்னு எனக்கே தெரியலண்ணா என்ன நம்பண்ணா விடு கைய கண்ணால பார்த்ததுக்கு அப்புறம் பொய் அடி சொல்ற ஏய் அனந்து பைஸ் பண்ண கை நீட்டி அடிக்கிறது வெக்கமால நோக்க அடடமா டேய் இவன் அந்த நெக்லஸ் எடுக்கலடா என்ன நம்படா எனக்கு யார் மேலயும் நம்பிக்கை இல்ல அனந்து சூழ்நிலை தெரியாம பேசுறேன்னு என்ன தப்பா நினைக்காதடா என்னடா அனந்து உன் வைஃப் தினமும் நீ ஆபீஸ் போன அப்புறம் உனக்கு தெரியாம யாருக்கோ லெட்டர் எழுதுறா தெரியுமா என்ன வார்த்தை சொன்னே நீ சும்மா இரு இவன் சொல்றதெல்லாம் கேக்குறது நான் என்ன முட்டாளா சப்பாஷ் கல்யாணமாயி 6 மாசம் தாருது அதுக்குள்ள உன் பொண்டாட்டி மேல உனக்கு இவ்வளவு நம்பிக்கை இருக்கு ஆனா இவ்வளவு காலமா கூடவே பழகின உங்க அம்மா மேலயும் கூட பிறந்த தங்க மேலயும் உனக்கு நம்பிக்கையே இல்ல இல்ல நீ எல்லாம் ஒரு மனுஷன் அடேய் போட எல்லாரும் உங்களுக்கு வக்காலத்து வாங்குறீங்களே அவதான திருண்ணா அனந்து இன்னொரு தடவை உன் வாயால அந்த குழந்தை திருடின்னு சொன்னே நான் சும்மா இருக்க மாட்டேன் 1000 தடவை சொல்லுவான் திருடி திருடி திருடா வாய் டேய் அன்னிக்கு உன் சம்பள பணத்தை உங்க அப்பாட்ட கொடுக்க மாட்டேன் அதையெல்லாம் கூட நான் பொறுத்துட்டேன் இன்னைக்கு உன் கூட பிறந்த இந்த அப்பாவி பொண்ணை பார்த்து திருடி திருடி திருடிங்கறே மனுஷனாடா நீ வாய் மூடுமா கல்யாணமான என்ன என் பொண்டாட்டி முன்னாடி கையில அடிச்சிருக்க நான் இந்த வீட்ல இருக்கணும் ஏ மறக்கதம் இனி இந்த வீட்ல ஒரு நிமிஷம் இருக்க கூடாது போய் பட்டி படிக்கலாம் அந்தோடி சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் நான் உன் புருஷனை சொன்னதை செய் போ அனந்து அம்மா அவசரப்பட்டுட்டி அம்மா அண்ணா ஆத்த விட்டு போற நிலைமை இல்ல அம்மா நான் அப்படியே போக மாட்டேன் நான் என்ன அவ வேணுனே வாடிச்சேன் அவ உன்ன அப்படியே பேசிட்டானே ஏதோ தெரியாம தானே அனந்து நான் உன்னை இத்தனை பேர் கை அடிச்சிருக்க கூடாது அண்ணா கண்ணா தப்பு பண்ணிட்டேன்டா கண்ணா தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சிரோ இத பாரா பெத்தவ தானே உன்ன ஊட்டி வளத்த கைக்கு அடிக்க உரிமை இருக்குன்னு நான் தப்பு நினைச்சிட்டேன் என்ன மன்னிச்சு வேண்ட உன் கையால நான் அரை அனந்து அப்பா ஆத்துல இல்ல இந்த நேரத்துல நான் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்க கூடாதுடா தப்பு என் பேர்ல தான் அதுக்காக நான் பேர் சிரிக்கிற மாதிரி
குடும்பத்தை பிரிச்சு போறேன்னு சொல்லாத கண்ணா, அப்படி சொன்னாலே என்னன்னு தெரியுதுடா, இப்படி எல்லாம் பேசாதடா கண்ணா, இப்படி எல்லாம் பேசாத. எனக்கு மரியாதை இல்லாத இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். ஏண்டி அங்கே நிக்கிற படி. அனந்து கண்ணா, நான் சொல்றது கேளுப்பா, என்னை விட்டுட்டு போயிடாதடா. அந்த நெக்லஸ் நான் எடுத்ததாவே இருக்கட்டும்டா, அதுக்காக கோச்சிட்டு அந்த விட்டு போயிடாதடா. விடுடி. வேண்டாம் வேண்டாம், கோச்சிக்கப்படாது, நான் சொல்றேன் பா. விடுமா அனந்து, வரகதா. என்னம்மா கிளம்பிட்டியா? நான் என்னப்பா பண்றது, ராமன் இருக்கிற இடம் தானே சீதைக்கு அயோத்தி. இல்லையா பின்ன? ஆனா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், இப்ப ராமம் பின்னாடி சீதை போறாளா இல்ல சீதை பின்னாடி ராமம் போறானான்னு? அது இருக்கட்டுமா, அது எப்படி யாருக்கும் தெரியாம அந்த நெக்லஸ் எடுத்து மஞ்சு புட்டிக்குள்ள ஒளிச்சு வச்ச? சொல்லுமா அப்பா. அடிச்சு போடி. ஆமா. ஐயோ நீங்க பம்பரம் மாப்பிள சொயிட்டி விட்டா சோழன் இருப்பீங்க, நான் சாட்டகிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கேன். அம்மா பரதேவத போபோ. நட ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்க, பேசுங்க, பாய திறந்து பேசுங்க. என்ன தப்பு என் பேர்ல தானே, நீங்க சொன்ன உங்க புள்ள கேப்பான, தயவு செஞ்சு ஒரு வார்த்தை வார்த்தை சொல்ல மாட்டேன். நீங்க சொல்ல என்ன
என்ன நான் சேவிங் பண்ண போது அரசியல் பேச கூடாதுன்னு சொன்னேனே கேட்டியா நல்ல வேளை ஒரு காதோட போச்சு அரை மணி நேரத்துல ஆஸ்பத்திரி கோடு இல்ல காது ஒட்டாது ஐயோ சார் ஸ்கோர் என்ன சார் இதையா ஸ்கோர் நான் முழிக்கிற என் காது உள்ள போய் ஷேவ் பண்ணிக்க ஸ்கோர் சொல்லுவாங்க அப்புறம் நம்ம விஷயத்துக்கு வருவோம் டேய் இவ்ளோ கன்றாவிய பார்த்ததுக்கு அப்புறம் நீ எனக்கு எதுவும் பண்ண வேணாம் எல்லாத்தையும் மாமாவுக்கே பண்ணு வாங்க முண்டா முண்டா ஏண்டா முடி வெட்டறதுல இருந்து மூணு வேளை முழுங்கற வரைக்கும் சப்ஜாடா ஏன் காசு என்ன இவங்கிட்ட கோத்து விட பாக்குறியா என்ன உங்களை இவ்வளவு கேவலமா பேசுறாரு வயித்திருச்சல் நான் பிரபல சினிமா கதாசிரியர் இல்லையா இப்ப கூட நான் மகடி பிலிம்ஸ் போறோம் எல்லாரும் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க மகடி பிலிம்ஸ் கை விடுங்க சார் மகடி பிலிம்ஸ்ல நீங்க தான் கதை கொடுத்ததா எஸ் டைட்டில் கூட அவளுக்கு என்ன அவசரமோ அதானே எஸ் ஆமா உனக்கு எப்படி தெரியும் டைட்டில் என்ன சார் கதையே எனக்கு தெரியும் முதல் சீன்ல ஹீரோ தேர் தெருவா போஸ்ட் ஓட்டுறான் பின்னாடியே ஒரு எரும மாடு அந்த போஸ்ட பூரா திட்டுக்கிட்டு வந்துச்சு திரும்பி பார்த்தா ஹீரோவுக்கு பயங்கர கோவம் வந்தது மாட்டுக்கும் அவனுக்கும் பயங்கர பயிட்டு தின்ன போஸ்டை திரும்பி பெற முடியலையே அப்படிங்கிறதுக்காக மாட்டை கட்டி போட்டு பாலை கறந்து குடிச்சு விட்டான் இத பாத்தியா உன்னுடைய மூணாவது சீன் நீ எழுதின ஸ்கிரிப்ட் பூராவும் சோப்பு நுரை வடிக்கிறதுக்காக இங்க தூங்குதே பாரு ஆமா அதே கையெழுத்து என் ஸ்கிரிப்ட் தான் இது எப்படி உங்க கையில வந்தது மகடி பிலிம்ஸ் ஓனர் நம்ம கஸ்டமருங்க சோப்பு ஒழிக்கிறதுக்காக பேப்பர் கேட்டு வார வாரம் அங்க போவேன் அவர் ரொம்ப சகாயமா கீழே ஒரு ரூபான்னு இப்படியாப்பட்ட உருப்படாத கதையெல்லாம் எங்கிட்ட கொடுப்பாரு ஐயோ என் பேப்பர் எல்லாம் சிவகாசி பட்டாசு கம்பெனிக்கு அனுப்பிச்சிருந்தா கூட பட்டார் பட்டார்னு வெடிச்சிருந்திருக்கும் ஒரு சுண்டல் விக்கிறவனு கொடுத்திருந்தா கூட காரசாரமா இருந்திருக்கும் போயும் போயும் சொல்லுல அதுவும் உங்ககிட்ட யோ இப்ப மட்டும் என்னையா உன் டயலாக் எல்லாம் நொர நொரையா கக்கலையா இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ நொர நொரையா கக்கறடா மாமா என்ன பண்றீங்க காது காது இனிமே கேட்காதே எடு அரை மணி நேரத்துல ஹாஸ்பிடல் போயிடு